ஒரு படத்துல நடிகர் வடிவேலு அரசியல்வாதியா மைக் பிடிச்சிட்டு வேமா அப்படியே குமுறுவாரு, கொந்தளிப்பாரு. ஏண்டா ராங் கால் வந்துச்சு அப்படின்னா ராங் கால்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே. அதுக்கு என்ன அந்த பையனை ஃபோனை போட்டு அவனை நேரடியாக கூப்பிட்டு ஒரு மூத்திர சண்டைக்குள்ளே வச்சு அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதற கதற ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் நாகரிகம் தெரியுதா, ஒரு வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குவாட்டர் ஊத்திலாம் வச்சு அடித்தாங்களப்பா. இன்னொரு தருங்க, நீங்கள் என்னப்பா இப்படிலாம் அடிக்கிறீங்க கதையா? வடிவேலே ரொம்ப ஒரு தனக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை ரொம்ப ஃபீலிங்காக சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த தமிழக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப இந்த ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாயிடுது. அதுக்கு இன்றைக்கி விருந்து போடக்கூடிய வகையில் திருச்சி சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு ட்விட்டரில். நான் வந்து பாஜக கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், அன்னைய நான் இறங்கிறேன் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். இல்லை இது பாருன்னா விவேக் சொல்லுவார் விஐபி படத்தில், நான் இறங்கிறேன் அப்படிங்கிற கதையாக. பாஜக அப்படிங்கிற வண்டியில் கடைசி 6 மாத காலம் சூப்பராக சவாரி பண்ணார். அந்த சவாரியிலேருந்து நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு தகவல் சொல்லியிருக்காரு. எதுக்குப்பா நமக்கு இந்த வேண்டாத வேலை? ஒழுங்காக நம்ம வாட்டுக்கு டிஎம்கேல அழகாக அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்காரு, யார் நம்ம திருச்சி சிவா. ஸோ சம்பாரித்து வச்ச பணத்தை வச்சுட்டு அழகாக டிஎம்கேல ஏதாவது ஒரு பதவி எதையும் வாங்கிட்டு ஓரமாக வந்து திருச்சி பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம அண்ணன் நேரனோட சேர்ந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே வந்து பொழப்பு கிளப்பு நடத்தியிருக்கலாம். அதை விட்டுட்டு டிஎம்கேலேருந்து பாஜகவுக்கு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சிக்கு வந்து எப்படி? டிஎம்கேங்கிறது பாரம்பரியமான கட்சி, சமூக நீதி காக்கக்கூடிய கட்சி அப்படின்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கவுன்சிலர்களால் வந்து கேடுகட்ட கட்சியாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் வருத்தெடுத்துக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், உண்மையான நிலைமையும் அதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கவுன்சிலர்களால் 2016 ஆட்சியவே இழந்த கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த கட்சிகிட்ட ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் தடி எடுத்தவங்கள்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற கதையாக மாறி போயிடுச்சு. அதில் ஒரு விஷயந்தான் டெய்ஸியும் இவங்க நம்ம திருச்சி சூர்யாவுக்கும் நடந்த சம்பவம். திருப்பூரில் வச்சு பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு. அப்படி என்னப்பா திருப்பூரில் வச்சு பஞ்சாயத்தை வச்சுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரே ஒரு ஃபோன் காலு, அதில் ராங்காக பேசின திருச்சி சுபாவை வச்சு தோலை உரிச்சு அவங்க டெய்ஸி வந்து சிறுபான்மை பிரிவு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணி காலை வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் பரப்ப, அதுக்கப்புறம் அது வந்து திருச்சி திருப்பூரில் வந்து பஞ்சாயத்தை வச்சு அதுக்கப்புறம் பஞ்சாயத்தெலாம் முடிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அக்கா தம்பி மாதிரி நம்ம வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணேன். இப்படி தமிழக பாஜகவில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இடையில வந்து காயத்தி ரகுமான் ஏ தள்ளு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ள ஊடால வந்து நுழைஞ்ச இந்த பிரச்சனையில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இடைநீக்கம் செய்யப்பட்டு இப்படி தமிழக பாஜகவில் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னை அடித்தது கூட உங்களெல்லாம் அடித்தது ரொம்ப கம்மியா அப்படின்னு கேடி ராகவனோட மைண்ட் வாய்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. பாவம் கேடி ராகவன் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே வச்சு தனியாக வந்து அவராக சந்தோஷமாக இருந்தார், அது கூட பிடிக்காமல் அண்ணாமலை அவரை தூக்கி வச்சு செக்கு வச்சு அனுப்பி விட்டாப்புல கட்சியை விட்டு. ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ரிப்போர்ட்டராக இருந்த காலகட்டத்தில் கேடி ராகவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். கட்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தலைவரே தலைவர் அப்படின்லாம் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கார், அரசியல்வாதிக்கு ரொம்ப பொருத்தமானவர், சிகப்பாக வேற இருக்கார், அதனால் வந்து பிராமின் ஓகே ரைட் ஓகே அங்கிட்டு பார்த்தாலும் சரியாக வருது கூட்டி கழித்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆகிட்டு பாஜக தலைவரெல்லாம் ஆயிரலாம் நினச்சிக்கிட்டு இருந்த கேடி ராகவனுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வச்ச செக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான செக்கு தான். இப்போது அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையினுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிடுச்சு. பெரிய அகலாக இருப்பார் போலப்பா, ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு, இனிமேல் ஏடிஎம்கே பற்றின பேச்சுக்கள்லாம் இருக்காது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மதகாரியம் டிஎம்கே விட ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு வங்கி ஜாஸ்தி. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 20-25% வாக்குகள் கன்ஃபார்மாக இருக்கும், ஆனால் ஏடிஎம்கேக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 30-35% வாக்குகள் வந்து கன்ஃபார்ம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கறதுல ஏடிஎம்கே பயங்கரமானது. டிஎம்கே அந்த அடிப்படை கட்டமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதனால தான கவுன்சிலர்களை டிஎம்கே தலைவரால் கூட இன்ன வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி ரெண்டு கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி திருச்சி சிவா, திருச்சி சிவாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய திருச்சி சூர்யாவினுடைய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி பேசு பொருளாக மாதிரி இருக்குது. சரி, இதுக்கும் நித்யானந்தாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கைலாசாவில் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நம்ம நித்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு பண்ணிவிட்டு இருந்தார். இயக்குனர் பேரரசுக்கு அவர் விருது கொடுக்குறாருங்கிறதெல்லாம் வேற கதை. ஆனால் திருச்சி சூர்யாவுக்கு வந்து ஒரு விருது அறிவிக்கிறார். என்ன என்ன விருது அப்படின்னா, தர்ம என்னது என்னமோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்களே, தர்ம ரட்சகர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் தர்ம ரட்சகரான் அவர்? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரட்சகர்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் வந்து கைலாசாவில் வந்து பார்த்திங்கன்னா விதிமுறைகள்லாம் ரொம்ப வித்தியாசமானது தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் மட்டும்தான் அனுமதி பண்ணுவார். ஆனால் அவர் எல்லா விதத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவார். கப்பலுக்கு மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தீவு பகுதியில் இன்னமும் கப்பல்லே சுற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் மாலத்தீவு பக்கம் தான் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆனால் அவரை தேவையான நேரத்தில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவால் பிடிக்க முடியல அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து இன்னும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் இந்த மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்கங்கிறதுலாம் வேறு விஷயம். சரி, ஓகே, அப்படிப்பட்ட நித்யானந்த திருச்சி சூர்யா மேலே இவ்வளவு அக்கறை, என்ன தர்ம ரட்சகருங்கிற பட்டம்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு திருச்சி சூர்யா வந்து ரிப்ளை வேற பண்ணியிருக்காரு, ஐயா உங்களால் தான் நான் பாஜகவில் சேர்ந்தேன், எனக்கு நீங்கள் பட்டம்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்யா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்காரு. சரி, திருச்சி சூர்யா வந்து கைலாசாவில் இருக்கக்கூடிய நித்யானந்தா என்ன கனெக்ஷன் இன்னும் செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பாவுக்கும் அவருக்கும் இடையிலேயே வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. இதில் கைலாசாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையிலே கம்யூனிகேஷன் இருக்க போது என்ன புரியலையா? நம்ம திருச்சி சிவாவுக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் இடையில ரெண்டு பேரும் அப்பா அம்மா இருந்தேன், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே பேசிக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைலாசாவில் இருக்கக்கூடிய நித்திட்டியா வந்து திருச்சி சூர்யா பேச போகிறாரு. சரி, ஏதோ அவர் ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறாரு, இவர் ஏதோ ஒரு எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நாடு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழக பாஜகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் குஜராத்லையும் இமாச்சல் பிரதேசத்துலையும் மோடி வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது பண்ணி மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மதமாற்ற தடைச்சட்டத்தை விஷயத்தையும் ஏதாவது ஒன்று விஷயத்தை பண்ணி வந்து நாட்டில் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாஜக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பாலியல் ரீதியான விஷயங்களில் படு பயங்கரமாக டேமேஜ் ஆகி போய் கிடக்கு இந்த பாஜக. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனா கேடி ராகவனா காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் வேலையை காலி பண்ணி பாவம் அந்த வேலையாக அவர் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அதையும் வேலையை விட்டு விட்டு இங்கே வந்து உட்காந்து இப்போது பாஜக காரங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கஞ்சா விற்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, இப்படி முக்கியமான சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அதில். அப்படிப்பட்ட ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து பாஜகலையே வந்து சேர்க்குறாங்களாம். சரி, அதுக்காக வந்து கஞ்சா வித்தா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஞ்சா வித்து அதுக்கப்புறம் சிறைக்கு போய் மனமாற்றம் அடைஞ்சு திருந்தி வர்றாங்கல்ல, அப்படிப்பட்ட திருந்தி வாழக்கூடிய நல்ல மனிதர்களை தான் பாஜகவில் செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரவுடியாக இருக்கிறவங்கள எடுக்கல, முன்னாள் ரவுடி, முன்னாடியே அவங்க ரவுடியாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மனமாற்றம் அடைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே பாஜகவில் வந்து உறுப்பினர் ஆகிறாங்க. அப்போது நீங்கள் ஒன்றும் மனமாற்றம் அடைஞ்சிருக்கணும், இல்லாட்டி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணுறதுக்கு தகுதியுடைய நபராக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும்போது தான் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து நாங்கள் பாருங்கள் எப்படி கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவில் வந்து கேட்க முடியும். ஸோ அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி மேக அப்படின்னு சொல்லிட்டு கத்தாமல் தொடர்ந்து சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய அந்த டோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுவாப்பில் எப்படின்னா வந்து, தம்பி தம்பி கொஞ்சம் விலகுங்க, சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்லாம் பார்த்து ஒரு பதறிக்கு போய் கேட்பார். ஆனால் இதே செய்தியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா குரங்கு போல அப்படிங்கிற வார்த்தையை வந்து தாவி தாவி போகிறீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணுவார். அதுக்கு வந்து நம்ம செய்தியாளர்கள்லாம் சேர்ந்து வந்து எருமை மாடு மாதிரி வந்து எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி அப்படிங்கிற வார்த்தையை ஓமையாவெல்லாம் பதிவு போட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஏன்னா பதிலே சொல்ல தெரியாமல் இருக்கார் அண்ணாமலை அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தில் அண்ணாமலை சரியாக பதில் சொல்லிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 100% சொல்லிட்டார். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்து பிரச்சனைக்குரிய ரெண்டு நபர்களையுமே அக்கா தம்பி அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பூரில் பஞ்சாயத்தை வச்சு மன்னிப்பும் கேட்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக நீங்களே கட்சி விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே வந்து ரிசைன் லெட்டர் எழுதி கொடுக்க வச்சு அனுப்பிடுறாரு. அப்போ அண்ணாமலை திறமையானவர் தானே இந்த விஷயத்தில். ஸோ கட்சி இப்போ இருக்கிறவங்கள பூரா வந்தவங்கள பூரா, அதாவது இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாரு,
அச்சராஜா. அதுக்கப்புறம் அந்த பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் பாவம், மத்திய அமைச்சர் கன்னியாகுமரிக்காரரு. அவர் இப்பெல்லாம் ஆளே பார்க்க முடியல, எங்க போனாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேசவநாயகம்லாம் எத்து பிள்ளை வச்சுக்கிட்டு அருமையாக வந்து பேசுவாப்புல, ரொம்ப அருமையான மனுஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெண்கள் மேலே அவ்வளோ மரியாதையாக இருப்பார். அவர் பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெவ்வேறு இடங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான கேசவநாயகம் மாதிரியான ஆளுகள் எல்லாம் வந்து நீங்கள் கட்சியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்து பாஜக ரெட்டை இலக்கத்தை அடைகிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை வேற கொடுத்துருக்காரு திருச்சி சூர்யா. ஸோ திருச்சி சூர்யா போகும்போது சும்மாலாம் போல, கேசவநாயகத்தை வந்து நீங்கள் கட்சியில் தொடர்ந்து வச்சிருக்கிறதுங்கிறது பாஜகவை வந்து வளரவே வளராது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, சாவுமே கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இப்படி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ஐபிஎஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்கிறதா அவருக்கு மரியாதையாக இருக்கும். ஆனால் வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு சூர்யா வந்து நல்லது செஞ்சுருக்காரா கெட்டது செய்கிறாரா அப்படிங்கிறது தாண்டி அண்ணாமலை கட்சியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதன் மூலியமாக அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து அண்ணாமலையினுடைய ஆதிக்கம் பாண்டே பேசுறது கூட எடுபடாத அளவுக்கு இருக்கு. பாண்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மோடிகிட்டையும் அமித்ஷா கிட்டையும் எடுபடலை. நெகட்டிவ் இமேஜ் அண்ணாமலையை பற்றி பாண்டேவே கிரியேட் பண்ணியிருந்தா கூட அண்ணாமலை அந்த விஷயங்களை தகர்த்தெறிஞ்சிட்டு அடுத்த இலக்கை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கார். ஸோ எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை மட்டுமே வச்சு அண்ணாமலை நகர்த்தக்கூடிய மூவ் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சுளிர்னு தான் இருக்குது. நடவடிக்கையும் எடுக்கிறாப்புல, அதே நேரத்தில் அரசியல் கட்சியை அடுத்த இடத்துக்கு நகர்த்துறதுக்கான வேலையும் பார்க்குறாப்புல. அப்போ அண்ணாமலை நிஜமான ஹீரோவாக தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழக பாஜகவை களை எடுக்கக்கூடிய வேலையை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை மற்ற கட்சிகளும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் இன்றைக்கான கள நிலவரமாக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.